உமா மகேஸ்வரி தாயே திரிபுர சுந்தரி. செந்தூரன் வாங்கோ, என்ன குடிக்க போறீங்க? இல்லை குடிக்க, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்க. எனக்கு தலையடி அடிக்கடி வருது. ஏ என்ன வீட்டுக்கெல்லாம் நான் அண்ணன்களும் வேலையை செய்து கொண்டிருக்கிறதுல ஒரே தலையடியாக இருக்குது.
அவரும் கூட்டிக் கொண்டு போறேன் கூட்டிக் கொண்டு போறேன் என் டாக்டர் போய் கூட்டிக் கொண்டு போறேன் அவரும் கூட்டிக் கொண்டு போறேன் எல்லாம் வார நேரம் சொல்லுங்க என்ன ஏன் வாரடா என் டாக்டர் கொண்டே காட்டல உங்களுக்கு அவர்கிட்ட கேட்டு நான் கூட்டிக் கொண்டு போறேன்ல அவரும் வேலையும் பிஸியுமான்னு சொல்லி சொல்லி வர அங்கே கிளையன் சப்மிட் பண்ணிட்டு லேட்டாக வருவார் அப்போ போய் இந்த டாக்டர்ஸ் ஆஃபீஸும் கூட்டிட்டு வாங்கலான்னு அப்படியே போகுது காலம் அப்போ நீங்கள் போய் பார்க்கல நீங்கள் கொண்டே காட்டுறதில்ல நான் கூட்டி போகிறதுக்கு இங்கே நான் வந்த நாள் தொடக்கம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு எனக்கு போகிற வார பாதைகளும் தெரியலை வேணும் என்ன வந்து இவ்வளோ ஆளமாகிட்டு என்ன இப்படி சொல்றீங்க ஒன்றும் தெரியாண்டு என்ன அவர் என்னத்தை சொல்கிறது நான் அவர் என்ன கூட்டி கொண்டு போனால் தானே வழி உலகத்தை காட்டினா தானே எனக்கும் தெரியும் அங்கே போகிறது வாரதுண்டு என்ன புதுக்கதை சொல்கிறீங்களா ஏன் அவர் நல்லா தானே உங்களை வச்சுருக்காரு வீட்டில் எல்லாம் வடிவாக சாப்பாடு எல்லாம் துணிமணி எல்லாம் வேண்டித்தார எல்லாம் செய்கிறார் ஆனால் வெளி உலகத்தை காட்டினா தானே எனக்கும் தெரியும் நான் தனியாக போய் வர்றதுக்கு எல்லாம் எந்த சிநேகித பிள்ளைகள் எல்லாம் கார் வச்சு கார் ஓடுதுகள் அதை செய்துகள் இதை செய்துகள் ஓ அப்படிதான் எந்த மனசு இருக்குது அப்படிதான் எல்லாம் முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன்டா அவைகளுக்கும் எல்லாம் தெரியத்தானே வேணும் அதுகளுக்கும் ஒரு மனசு இருக்குது ஒரு இதுவும் இருக்குது தானே அண்ணன் நல்லா கழிப்பார் நல்ல இது அவர் எல்லாம் வெளியில் அந்த மாதிரி தான்றார் உழைப்பு தான் பணம் தான் இருக்கும் இல்லையா ஆனால் எங்களுக்குள்ள இப்படித்தான் அவர் எல்லாத்தான் பார்க்குறாரு வீட்டை இருந்து எல்லாம் செய்கிறேன் ஆனால் இந்த எனக்குள்ள நாலேஜை நான் வீட்டே இருந்தே தான் எல்லாம் வீட்டு வேலையோடே எந்த நாலேஜ் போகுது எந்த நாலேஜை நான் கூட்டவும் இல்லாது அங்கே படித்து கொண்டு இருந்துட்டு வந்த நான் யாழ்ப்பாணத்தில் அதை தொடர்ந்து இந்த படிச்சிருந்தா கூட கூட உதவியாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு வீட்டு வேலையோடே இருக்கிறதுல அப்படியே காலம் போகுது எந்த காலமும் இது நல்லா பார்க்குறதுனால உங்களுக்கு அடக்கிதான்ற மாதிரி இல்லைடா ஒரு இதை இவ்வளோ காலமாக நீங்கள் கல்யாணம் கட்டி இப்படி ஒரு வழி உலகம் தெரியாமல் இருக்குவீங்க அப்படி பழகிட்டேன் அவருக்கும் அதை நான் பழக்கி போட்டேன் அதால் ஒன்றும் செய்யலாமல் இப்போ நீங்கள் ஸ்டார்ட்லேயும் எல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க நீங்களும் அப்பப்போ விட்டு கொடுத்த வேண்டிய தான் நல்லா இதுன்ற அப்படித்தான் என் சிநேகிதங்களும் சொல்லிக்கிறேன் நான் இனி என்ன வேறு மாத்திரை இதுகளுக்கு எல்லாம் செய்கிறது யாரை சொல்லி யார்கிட்ட சொல்லி நான் இதுகளை சொல்கிறது உதட்டே நான் சொல்கிறதும் இல்லை எந்த பிரச்சனை இதுவரை சொல்லல வழியே சொன்னால் குடும்ப பிரச்சனை நீங்களான்னு தானே மூன்றாவது ஆக்களுக்கு தலைவிடக்கூடாது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வேண்டிய நீங்கள் ஸ்டார்ட்லேயும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனீங்க நீங்கள் அப்பப்போ என்ன செய்கிறது இப்போ பாருங்க எனக்கு ஒரு தலைவடிக்கு டாக்டர்கிட்ட போகணுமான்னு சொல்லி சொன்னாலும் அவர் இல்லையான்னு சொல்லுறேன் இல்லையா எனக்கு அவர் ஓமன்று சொல்லி ஓமன்று சொல்லி அது நாள் கடந்து கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கு என்ன செய்கிறது இப்போ அவர் பார நேரம் அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க அவர் வந்து நான் மெட்டாக்களுக்கு கதைகளை சொன்னால் வீட்டுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருந்தானே அதான் நானும் மேரிட்ட போகிறோம் நீங்கள் அது சரி நான் இல்லைன்னு சொல்லலை இது மெட்டாக்கள் குடும்ப பிரச்சனை சொல்லக்கூடாது ஆனால் வெளியில் அந்த மாதிரி தெரிகிறார் ஏதோ தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் வீட்டுக்குள்ளே மனசு எப்படி வச்சு அடைக்கிறதுன்னா தெரியும் எவ்வளோ ஆனால் அடுத்த நாள் வந்து போகிறனா நீங்கள் வரையுங்க டீக்க தவிங்க போவீங்க நானும் உங்களுக்கு நல்லா இதாக இதாக ஹாப்பியாக இருக்கீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படி இருந்தால் அவங்களை மென்டல் ஆக்கிடுமே வீட்டுக்குள்ளே என்னத்தை நான் அப்படி பழக்கி போட்டேனே இருக்கும் நானும் என்ன செய்கிறது பாப்பம் விட சொல்லி பார்க்குறேன் அவர்கிட்ட இனியும் எனக்கு ஏதாவது இவ்வளோ நாளும் வீட்டில் இருந்து எல்லாம் செய்தனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தந்து எனக்கும் ஒரு இந்த நாலேஜை வளர்க்குறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி பாப்பம் விட்டு யோசிக்கிறேன்னு பாப்பம் என்ன நடக்குதுன்னு இப்போ டாக்டர்கிட்டே என்னென்ன கூட்டி கொண்டு போவில்லை அப்போ இதுகளுக்கு இனி என்னென்ன அவர் விடுவார் அவருக்கு தனக்கு உள்ளி சுட்டுத்தர சொல்லி கேட்குறார் உள்ளியை சுட்டுத்தர சொல்லி தந்த ஹெல்த்தை பார்க்குறாரு அதை பார்க்குறாரு நான் டாக்டர்கிட்ட எவ்வளோ காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் அவர் ஓம் ஓம் வாரன் வாரன் சொல்லி சொல்லுவார் அதுகளை செய்ய மாட்டார் ஆனால் அவருக்கு நான் பக்குவமே சொக்ஸ் எடுத்து கொடுக்க வேணும் ஷூவை பாலிஷ் பண்ணி கொடுக்க வேணும் டை எடுத்து கொடுக்க வேணும் எல்லாம் அதில் ரெண்டு ஒன்று லிவிங் ரூமில் ரெண்டு ஒன்று கத்தி கொண்டு போகிறேன் ஜவா பிள்ளை இங்கேவா இங்கேவா இதை எடுத்துதா அதை எடுத்துதான்னு சொல்லி கொண்டு ஒவ்வொன்றும் கேட்டு எல்லாம் அவருக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வைக்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து கொடுத்து காட்டினதில் அவருக்கு அது சம்பளம் இல்லை வேலை அறியா வச்சுக்கிறார் ஒரு வீட்டு வேலை அறியா வச்சுக்கா சம்பளம் போய் பண்ணாத வேலை அறியா என்ன செய்கிற எந்த சிநேகித பிள்ளைகளும் எனக்கு அட்வைஸ் கொடுப்பினோம் நீ என்னத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற அங்கே அந்தளவுக்கு படித்து போட்டு வந்து வீட்டுக்குள்ளே என்னத்துக்கு இப்படி எல்லாமே இருக்கிற ஒலிம்பி போய் வெளியில் உலகத்தை பேரன் என்ன அடக்குதான்னு வேறு நான் கார் ஓடுறேன் வேலைக்கு போகிறேன் நானும் வீட்டு வேலை செய்கிறேன் தானேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அப்போ எனக்கு இவருக்கு எல்லா எல்லா வேலையும் இவருக்கு நான் செய்கிறதை எனக்கு அதே ஒரு பெரிய வேலை மாதிரி இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வெளியே போய் தான் ஒன்றுடா இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுது இப்படியே வந்த காலத்துலேருந்து வீட்டுக்கு இவ்வளோ திறமை இருக்குது ஊரில் இப்படி படிச்சுனீங்கன்னா நல்ல கட்டிக்காரு இங்கே எவ்வளோ அவருக்கு கூட நீங்கள் வேலை செய்யலாம் இது கேடா என்ன உங்களுக்கு முடியுமான்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சொல்லி பாருங்க ஆனால் நான் இதை வெளியில் அவருக்கு நான் உங்களுக்கு இதுகளை சொன்னேன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் சொல்லி போடாங்க இல்லை என்னதான் உங்களோட மைண்ட் ஒரு ஃப்ரீ வேறும் இப்படி இருக்காதிங்க இப்படி இருக்கக்கூடாது நான் எதிர்பார்க்கல வரட்டும் நான் கதைக்கிறேன் அவரோட எவ்வளோ என்னோட இதை ஃப்ரீயாக கேட்கறோட நீங்கள் இல்லை ஒன்றையும் யோசிக்காதீங்க வந்துட்டீங்களோ உங்களுக்கு டிஎன்என் போட்டு தரவே டீ தரட்ட உங்களுக்கு
சும்மா ஒரு கில்லிட்டு நகையை போடுறது கூட அவள் கூட்டி கொண்டு போய் அப்பாவும் மகளும் சேர்ந்து இது தான் நோக்கு படிப்பு, இது தான் தான் போடலாம்னு சொல்லி ஒன்று எந்த ஆசை உனக்கு அம்மா பிடிச்சதோ இது கேட்க மாட்டேன். இது பேட் ஆஃப் இது பிள்ளையா பிள்ளைங்க கொண்டிடலாம். என்னடா இந்த உலகத்துக்கே நான் வீடு வடிவான சூட்டபுளான வீடு வாங்கி கொடுக்குறேன், இத்தனை பேரும் வாங்கி கொடுக்குறேன். உபவுக்கு வந்து நான் மகள் வந்து ஃபேஷனபிள் லேட்டஸ்ட் ஃபேஷன் தெரிஞ்சா, நான் வந்து இந்த கலர் செலெக்ஷன்ல கட்டிக்காரன். அப்படி விருப்பம் அப்படி விட்டமோ எல்லாம் சிரிப்பு என்ன என்ன பணியா இருக்கும் என்ன இவ எங்க நோட வேலை செய்ய வழியில விட்டா நாலு பேர் கதைக்கிறது கேட்டுக்கணும் வந்து அப்புறம் ஸ்மார்ட் ஆயிருவேன். அது ஸ்மார்ட் ஆயினா எனக்கு நல்லா தான் வீட்டு வேலை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வராது சாதியில செய்யறீங்களா எதுவுமே கேட்கல. என்ன கலர் பிள்ளைக்கு உட்படுக்கணும், என்ன மாதிரி மேக்கப் இது எல்லாத்தையும் நீங்க போய் காய்ச்சிக்க. ஆனா அதான் அந்தந்த ஆகல தான் மேக்கப் பண்ணாரு. பொம்பளை தானே தெரியும், பொம்பளை என்ன தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட கேள்விப்பட்டுட்டு கேட்டவன் என்ன உன்னுடைய ஹஸ்பண்ட் தானா பிள்ளைய கூட்டி கொண்டு போனதா மேக்கப் செய்யற வாட்டை என்னென்ன செலெக்ஷன் என்னென்ன செய்ய வேணுமென்று சொல்லி எனக்கு எவ்வளோ அதுகளெல்லாம் கவலையாக. நான் யாழ்ப்பாணத்தில் எப்படி வளர்ந்து வந்து கொண்டு வந்து இந்த நுழைஜ் எங்களுக்கு கீழே டம்ப் பண்ணி கொண்டு போய் நம் எல்லா விதத்திலுமே வெக்கமாக. நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து எல்லா அலுவலும் செய்து தருவான். இப்போ நான் வந்து அப்போ நீர் என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் வீட்டு அலுவல் பார்க்க போடுமா? அப்படி சொல்ல வீட்டு அலுவல் அண்ணா. இப்போ நீங்கள் தெரிஞ்ச பிள்ளை வர்றீங்களோ இல்லை தெரியாத பிள்ளை வர்றீங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் அவ புரிஞ்சு சொல்கிறீங்க இல்லை நீங்க வேலைக்கு போவீங்கல்ல, உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்துட்டு 9 மணிக்கு அங்கே வகுப்புகள் எல்லாம் தொடங்குறது அமைஞ்ச. அப்போ 9 மணி வகுப்பு போய் நீங்கள் வேலையால் வாரத்துக்கு இடையில நான் வீட்டை வந்து உங்களுக்கு டீ போட்டு ரெடியாக இருப்பேன். நீங்கள் வீட்டை அது 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 நீர் செய்கிறீரோ செய்யலையோ அது வெளியில் போய் இப்போ என்னத்துக்கு படித்து என்ன செய்ய போகிறேன்? நீங்களும் மகளும் அவ புரிஞ்சு இல்ல யாரோட மனம் விட்டு கேப்பா அவ கொண்ட ஒரு இது இருக்க இவ்வளவு காசை சேர்க்கிறீங்க அது யாருக்கு சேர்க்கிறீங்க? நாளைக்கு அவ சந்தோஷம் இல்லையென்றால் அது என்னதுக்கு? நீங்க சேர்க்கிற இவ்வளவு என்னதுக்கு? யாருக்கு முடிஞ்சது எங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா செய்து தர வேணும். அதுக்குதான் அப்படித்தான் அம்மா என்ன வளர்த்தவர் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும். நான் எப்படி மனசு வச்சுக்கேன் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கேன். மனசு வேலை செய்ய நான் வேலை செய்யறேன், ஈக்குவலா வேலை செய்யறேன், ரெண்டு நுழைக்கிறோம் வெக்கேஷன் போறோம் என்னென்னா ரெண்டு காய்ச்சி பேசி தான் அதெல்லாம் சந்தோஷம். இது நீங்க அறைகளையும் போகலாம் வீடு பூட்டியா வச்சிருக்கேன் நானும் வேலை போய் வந்தாதான் அவருக்கு அது ஈக்குவல். கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், நான் கோயிலுக்கு போறவ சரியோ கொண்டே விட்டுட்டு நான் எனக்கு கோல்ஸ் வர மாட்டேன். நான் கோயிலுக்குள்ள போறேன் இல்ல
நான் வேனுக்கு நின்று நான் அட்டெண்ட் பண்ணி ஓ மற்றது நான் இதுக்குள்ளேயே லேப்டாப்லயே எத்தனையோ அரேஞ்ச் பண்ணிடுவேன் வீடு. அப்ப அது கோயிலுக்கு போய் செய்யல என்ன உபவம் விட்டுட்டு தண்ணி போத்துலயும் சாப்பாடையும் மடுத்து கொண்டே குடுத்து போட்டு சமையல் நீங்க சந்தோஷமா செய்யறீங்க. இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு தண்ணி போத்துல எடுத்து தாரீர் லஞ்ச் பா விட்டு எடுத்து தாரீர் சாக்ஸ் எடுத்து நானும் மறதி போய் நானும் எல்லாம் போக மற்ற சிநேகித புள்ளியில பாக்கல எனக்கும் செய்யான கவலையாக எனக்கு இந்த வயதுல எப்படி இப்ப உங்களோட அக்கா மட்டும் இல்லன்னு எனக்கு அறிய நிறைய புள்ளிகள் நிறைய பேர் வாழ்க்கை இப்படித்தான் போகுது. அடக்கி ஒடுக்கி வந்து அவன் ஆசைகள் இதெல்லாம் புரிஞ்சு கொள்றது இல்ல. நீங்க யோசிங்க கொஞ்சம் தானே திங்க் பண்ணி பாருங்க. அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு ஒரு இது இருக்கு, கண்டிப்பா அவளும் வெளியே போகணும், வெளி உலகத்தை பார்க்கணும், வேலை செய்யணும். அவள் நீங்க ஒரு இது பொட்டிப்பா மாதிரி அடக்கி வச்சுக்கீங்க என்ன திங்க் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு இருந்தால் எவ்வளோ ஆளுக்கு இப்படி இருக்கலாம் மென்டலி அஃபெக்ட் ஆகிடும். இவ்வளோ உழைக்கிறீங்க ஆனால் அவர்கிட்ட எவரையும் இப்போ சரி புரிஞ்சுங்க அவங்க என்ன பிடிக்கும், என்ன கலர் விருப்பம், எவ்வளோ விருப்பம், என்ன செய்யணும் ஏதாச்சும் கேட்டுறீங்களா? இப்போ சரி மெனமெட்டு காய்ச்சிங்க அவோட விடிய ஒழும்பினால் உங்களோட தேவையில்லாத செய்து தரோன்னு எதிர்பார்க்கலையே தவிர அவர் கொண்ட மனசு இருக்கு அவருக்கு என்ன பிடிக்கும் எங்க கூட்டினோட ஏதாச்சும் காய்ச்சி வைக்கீங்களா? விளங்குது. அதாவது நானும் கொஞ்சம் டொமினேட்டிங் கரெக்டரா இருந்தேன். அதாவது எண்ணெய ஊத்தி விடாத கொஞ்சம் இருந்துட்டேன். ஏதாவது வந்து இந்த சின்ன சில அலுவல நான் செய்திருக்கலாம் தான் சரி விளங்குது. அட்லீஸ்ட் எனக்கு கார் ஓடுறது கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க அது விட்டுருக்கலாம் தானே. அது இல்ல பிரச்சனை, வேலையில நான் பார்த்திருப்பேன் தானே. இப்ப எவர் இருந்து ஒன்று இவ்வளவு நாளும் நீ போ 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 உன்ற பாடல பழகன்னு சொல்லி சொல்லுங்க. விடியோல சொக்ஸ் எடுக்கிறதோ சாப்பாடு நீங்க நீங்களும் போய் சேர்ந்து செய்யல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதிகாரமா செய்யற விட நீங்களும் போய் சேர்ந்து செய்யல இல்ல சந்தோஷம் இருக்குல்ல நீங்க செய்து பாருங்க. அது தனி சந்தோஷம் விளங்குதா? கோழி கொடுத்தா என்ன சொல்லுவான் பிரச்சனை? அம்மா என்ன அப்படி பழக்கி போட்டா என்ன சின்ன ஸ்கூலுக்கு போயிருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து பேக்கை குழுவி தோல்ல குழுவி விடுறா வரைக்கும் அம்மா எனக்கு இப்ப நல்லா விளங்குது. அந்த அம்மா பழக்கினதாலதான் நான் அதே இதே இந்த வைஃப் டைம் எதிர்பார்க்கிறேன். அவவும் எனக்கும் யோசிக்கிறேன் என்னது காணி மற்ற இந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இந்த பெயின ஒரு நாள் ரெண்டு நாள் பெயின் இல்ல. இருபத்தஞ்சு வருஷம் உதய செய்து வந்தது ஒரு பெரிய பெயின் எனக்கு விளங்குது. இருந்தாலும் நான் விளங்கி கொண்டேன். அதே மாதிரி மற்றவையும் விளங்கி கொண்டா நல்லது. என்னடா விஷயத்தை விளங்கப்படுத்தினது செந்தூரன் நன்றி உங்களுக்கு. நானும் சொல்றேன் இது இனியாவது அவர் கொஞ்சம் புரிஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சு நடப்பறேன்னு தண்ணி ஊத்தினேன் ஊத்துறேன். அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி அவர் செய்திடும் பூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெளி.